ஹாய் நண்பர்களே, பொன்னின் செல்வன் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். செப்டம்பர் 30ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக பொன்னின் செல்வன் திரைப்படம் உலகம் முழுவதும் வந்து வெளியானது. இந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் ஹையாகவே இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த திரைப்படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் வந்து பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும். இந்த திரைப்படத்தை வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் வந்து பாராட்டி கொண்டு வருகிறார்கள். சில பேருக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து பிடிக்கவில்லை, ஏன்னா வந்து நாவல் மாதிரி வந்து இந்த திரைப்படம் வந்து இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுது, நிறைய விஷயங்கள் வந்து ஓவர் ஆக்டிங்காக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து இந்த திரைப்படத்து மேலே வந்து இருக்கிறது. ஆனாலுமே இந்த வசூல் வந்து மிகப்பெரிய சக்கப்பாடுகள் வந்து போட்டுக்கொண்டு வருகிறது. 240 கோடி வந்து இதுவரைக்கும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ வந்து இந்த திரைப்படத்தோ 2ஆம் பாகத்துக்கு ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தோ 2ஆம் பாகத்தோட அப்டேட் வந்து கிடைத்திருக்கிறது. இதுக்கான எடிட்டிங் ஒர்க் எல்லாமே விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படத்தோ 2ஆம் பாகம் வந்து அடுத்த வருடம் வந்து மே மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து இருக்கிறது. ஸோ இது வந்து பொன்னியின் செல்வன் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது.